எல்லாருக்கும் வணக்கம். இப்போது அது ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்தது. திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருந்தேன், அந்த டைமில் வந்துட்டு இருந்தது, நோட்டிஃபிகேஷனில் இருந்தது. போய் பார்த்தா மதன் கோரி அப்படின்னு இருந்தது. பேர் பார்த்தீங்கன்னா மதன் கோரி இருந்துருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நேமு என்ன, என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட சேனல் நேம் அப்படியே மென்ஷன் பண்ணி அதில் வந்து கீப் ராக் ப்ரோ அப்படின்னு சொல்லி ப்ரோ கீப் ஏதோ ஒன்று போட்டிருந்தது, கீப் ராக் ப்ரோன்னு நினைக்கிறேன். அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். திடீர்னு வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் ஒரு வீடியோ அந்த டைமில் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் நான் எதுவும் பண்ணலை. அது அப்லோட் ஆகிட்டு முடிச்சதுக்கப்புறம் போய் பார்க்குறேன், அந்த கமெண்ட்டை காணும். அது ஒரிஜினலாக மதன் கௌரியாக யாரா எனக்கு தெரியல, ஏன்னா மதன் கௌரின்ற பேரில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மதன் கௌரியே கமெண்ட் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குது, ஏன்னா நான் எப்போவுமே மதன் கௌரியோட ஒரு ஃபேனு. அவர் ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ அப்லோட் பண்ணதுமே முதல் கமெண்ட்டே கூட நிறைய முறை நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் போயிட்டு நிறைய வீடியோவில் பாருங்கள், தெரியும். அவர் பண்ணது எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. நல்ல வேலை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன், இது உங்களுக்கெல்லாம் காட்டலான்னு சொல்லி தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருமே ஒருவேளை அவர் கூட என்ன அவரை நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி என்னோடய வீடியோஸும் அவர் பார்த்துருக்கலாம், அவருக்கு கூட ஒருவேளை ஹேர் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், அதனால் கூட இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும், இதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் இந்த நியூஸை, எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ்.